ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன், ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்போம். சென்னையிலேருந்து திருப்பதிக்கு வந்தே பாரத் ரயில் சேவையானது தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இது தொடர்பாக வர்ற 7ஆம் தேதி, ஜூலை மாதம் 7ஆம் தேதி பாரத பிரதமர் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருந்தது, அதையும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்தே பாரத் வந்து சென்னையிலேருந்து திருப்பதிக்கு இல்லை அப்படின்ற ஒரு நியூஸ் ஆனது இன்னைக்கு வெளியாகியிருக்கு. இதை பற்றின தகவலை தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து இந்த ட்ரெயின் வரப்போகுது அப்படின்ற தகவலை நம்ம எப்படி கொடுத்தோமோ, ஸோ அதே மாதிரி அதோட கரண்ட் அப்டேட்டும் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு வெளியான செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னை டு திருப்பதி வந்தே பாரத் ரயில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை டு திருப்பதி இடையே வந்தே பாரத் ரயில் இயங்கும் திட்டம் தற்போது தெற்கு ரயில்வே இடம் இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் இயக்கப்பட்டு வரும் வந்தே பாரத் ரயில் பொதுமக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை டு மைசூர், சென்னை டு கோவை என ரெண்டு வழித்தடங்கள்ல வந்தே பாரத் ரயில் வந்து இயக்கப்பட்டு வருது. இந்த இரு வழித்தடத்துல செல்லும் வந்தே பாரத் ரயில்களின் இருக்கை எப்போதும் நிரம்பியே வந்து காணப்படுகிறதும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தமிழகத்துல மூன்றாவது ஒரு வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. அதே போல் இந்த ரயிலை பிரதமர் மோடி வரும் 7ஆம் தேதி தொடங்கி வைப்பதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகிச்சு. இந்த நிலையில இது குறித்தான தகவல்கள் வெறும் வதந்தியே என அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சென்னை டு திருப்பதி இடையே வெறும் 150 கிலோமீட்டர் என்பதால் இந்த வழித்தடத்தில் வந்தே பாரத் ரயிலை இயக்கினால் சரியாக இருக்காது எனவும், ஒருவேளை தமிழகத்திற்கு மூன்றாவதாக ஒரு வந்தே பாரத் ரயில் என்றால் அது சென்னை டு நெல்லை இடையே இயக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியிருக்கு. மேலும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவரவர் தொகுதிகளுக்கு வந்தே பாரத் ரயிலை இயக்க தெற்கு ரயில்வேக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அதே போல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்களும் 2024ஆம் ஆண்டில் தான் அறிமுகமாகும் எனவும் தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு. இதற்கான வடிவமைப்புகள் தற்போதுதான் தயாராகி வருகிறது. வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ரயில் மாடல் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை எனவும் தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ட்ரெயின் வந்து திருப்பதிக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இந்த செய்திகள் மூலமா தெரியுது. இது நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸ் அப்படின்றனால நம்ம அஃபீஷியல் நியூஸாவே வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ வந்திருக்கக்கூடிய தகவல் எல்லாமே வதந்தி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த செய்திகளும் நியூஸ் வெப்சைட்லையும் நியூஸ்லேயும் வந்த விஷயத்த தான் நம்ம ஷேர் பண்ணோம். பட் இன்னைக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் ப்ரெசென்ட்டான இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.